ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி அவினாஷ் ரோட்ல நான் வந்துட்டு இருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்டிக், எப்படி சொல்றதுன்னா உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளிகள் கட்டின ஒரு பாலத்தை உங்ககிட்ட இப்ப நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் பாருங்க, இந்த பாலத்துக்குள்ள ஏற போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா அவினாஷ் ரோட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனா பாலக்காடு, ரைட் சைடு திரும்பினா கோயம்புத்தூர் போறதுக்கு ரோடு இது. அதுக்கு இப்பதான் வந்து மேம்பாலம் கட்டியிருக்காங்க. சோ அந்த மேம்பாலத்துடைய மிகப்பெரிய அழகுதான் இப்ப நான் உங்ககிட்ட நான் காட்ட போறேன். இந்த மேம்பாலம் பாத்தீங்கன்னா இங்க இந்த போகிற வண்டி மட்டுமே ஏறுற மாதிரி வந்து டிசைன் பண்ணி காமிச்சு கட்டியிருக்காங்க. சோ இது வரைக்கும் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா டூ வே ட்ராக்கா இருக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் மேல போகும்போது போர் வே ட்ராக்கா மாறுது. தென் ஒரு எண்டில் பாத்தீங்கன்னா சிக்ஸ் வே ட்ராக்கா மாறும். இதுல என்ன பெரிய கொடுமைனா ஆப்போசிட்ல வர்ற வண்டிங்க வர்றதுக்கு வந்து ஸ்பிளிட்டர் போட்டிருப்பாங்க, ரோட் டிவைடர் போட்டிருப்பாங்க. நீங்க பாக்க முடியாது டிவைடர். இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் வேல ஒரு வழியில போற வண்டி, மீன்ஸ் சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் வர்ற வண்டிங்க மட்டுமே ஏறதுக்கு பாலம், அந்த வழியா மட்டும் தான் வண்டிங்க ஏற முடியும். ஆனா ஒன் வேல வரக்கூடிய வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர்ற வண்டிக்கும் சேர்த்து ஒரு டிவைடர் போட்டிருக்காங்க. என்ன கொடுமைனா ஆப்போசிட்ல வண்டி வர முடியாது, பிகாஸ் ஆப்போசிட்ல வர்ற வண்டி வந்து சைட்ல கீழே போயிடுவாங்க. சோ வண்டியே வராத ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80 கோடி செலவு பண்ணி மிகப்பெரிய பாலம் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம், நம்ம பணம் எல்லாம் எங்க கொண்டு போய் கொட்டுறாங்கன்னு மட்டும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அறிவு கிட்டவனுக்கு தான் இந்த ஆட்சி வந்து கான்ட்ராக்ட கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு நினைச்சாலே.